கட்டிய அப்பே அந்த அப்பனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன்னா அவன் சாதாரணமானவன் இல்ல யாரு படைத்து நிறைந்தவரே பாலன் வடிவானவரே பாலன் வடிவானவரே பாலன் வடிவானவரே பாலன் வடிவானவரே நிறைந்து நிறைந்தவரே வைகுண்டா என்று நிர்மலமும் ஆனவரே வைகுண்டா கல்லை பிளந்தவரே கணபதி நாராயணரே கணபதி நாராயணரே கணபதி நாராயணரே கங்கை கண்ணானவரே வைகுண்டா என்னும் காரணம் நிறைந்தவரே வைகுண்டா
படத்துணி வந்தவரே பாலம் அடிவானவரே பாலம் அடிவானவரே பாலம் அடிவானவரே பாலம் அடிவானவரே நிரந்து நிறைந்தவரே மெய்உண்டா என்றும் நிம்மதமும் ஆனவரே மெய்உண்டா தலை பிளந்தவரே கணபதி நாராயணரே கணபதி நாராயணரே ஏ கணபதி நாராயணரே கணபதி நாராயணரே கங்கை கண்ணானவரே மெய்உண்டா என்றும் காரணம் நிறைந்தவரே மெய்உண்டா என்றும் காரணம் நிறைந்தவரே மெய்உண்டா ஆதி பரம்பொருள் இந்த பிள்ளைகளை கொடுத்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு சேனை தேவாமிரத்தை ஊட்ட வருகிறார்கள். அன்னை அந்த பேர் வச்ச பிள்ளைக்கு தேவாமிரதம் ஊட்ட போறாங்களா? தெய்வலோகத்தில் போய் தேவர்கள் எல்லாம் தேவாமிரதம் எடுக்க போகும்போது அங்கே ஒரு வேதியனும் அவன் மனைவியும் அதை அப்படியே சாப்பிட்டு விட்டார்கள். அங்கே காளிப்பானை கிடக்கிறது. அக்ஷயபானத்திலே தேவாமிரதத்தை காணவில்லை. ஓடோடி வருகிறார்கள். நாராயண நாராயணா, நாம் சாந்தோர்குல மக்களுக்கு வைத்திருந்த தேவாமிரதத்தை இந்த வேதியனும் அவன் மனைவியும் உண்டு விட்டார்கள், சாப்பிட்டு விட்டார்கள். உடனே நாராயண பகரா கோபம் கொண்டார். என் பிள்ளைகளுக்காக நான் வைத்திருந்ததை பத்தியா முதல்ல வாழுகிற காலம் வரை நீங்கள் இப்ப சாப்பிட்ட அமிர்தத்தை மரமாக நின்று வளர்ந்து என் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் என்று சாபத்தை போட்டார். உடனே ரெண்டு பேரும் கால உணர்ந்து, ஆண்டவா இது கொடிய சாபமாக இருக்கிறதே, நாங்கள் என்ன செய்வது? இந்த சாபம் எப்பந்தி இருக்கும்? நான் வைகுண்டமாக பூலோகத்துக்கு வந்து தருமயுகத்தை ஆட்சி செய்கின்ற பொழுது உங்களுடைய சாபம் மாறும் என்று அந்த ரெண்டு பேரையும் அனுப்பிட்டார். அந்த ரெண்டு பேரும் தான் இந்த பூலோகத்துல மரமாக நிற்கிறாங்க. என்ன மரம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆலமரம், கற்பகத்தொரு பனைமரம், அழகுப்பனை பருவப்பனை வேதியனோ மனைவி தான். அதனாலதான் அவங்க சாப்பிட்டதை அவங்க கொடுக்குறாங்க. இந்த உலகத்துல எந்த மரத்துல உள்ள பொருள் எதுக்காவதோ இல்லையோ, ஆனா பனைமரத்தின் அனைத்தும் பொருள்களும் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆமா, அந்த காலத்துல வீடு கட்டணும்னா பனஞ்சட்டம் தான் ஜம்முன்னு இருக்கும். உண்டா இல்லையா ஐயா? ஆமா, நேரா இருக்கு. ஆமா, நேரா இருக்கு. அதை வச்சுதான் கட்ட முடியும். பனஞ்சட்டை வச்சுதான் வீடு கட்டுவாங்க நிறைய பேர். ஆமா, பனை ஓலை எதுக்கெல்லாம் பயன்படும்? கொழுக்கட்டை வைக்க முதல்லையே அதுல தான் இருப்பாரு. எதெல்லாம் வேணும்? எரிச்சிடணும் அவருக்கு, உடனே எரிச்சிடணும். ஆமா, இருந்த கொழுக்கட்டை அவருக்கு எரிப்பு. வேற எதுக்கு பயன்படுமாடா? வீடு கட்டா பையன் இப்பதான் வச்சிருக்கிறான். வேற எதுக்கு பயன்படும்? முக்கியமான ஒண்ணுக்கு பயன்படும் சொல்லு பாப்போம். பெட்டி முடையா? பெட்டி முடையா? கடவாப்பட்டி? கடவாப்பட்டி, கடவாப்பட்டி. பனவால முக்கியம் படுக்கைக்கு ஆரம்பிச்சுட்டான். பாய் ஏன் முக்கியமான ஒண்ணுக்கு இந்த உலகத்துக்குள்ளே முதல்ல பயன்படுத்து பனவால தான் சொல்லு பாப்போம். முக்கியமா ஒண்ணுக்கா? கல்வி கற்பதற்கு பேப்பர்லாம் கண்டுபிடிக்கும் முன்னால நம் ஆள் படித்ததே பனை ஓலை இலக்கில் எழுத்தாணி வைத்து எழுதிதான் படித்தார். எட்டு சுவடியே முதல் பனை ஓலை தான், வேற எந்த இடத்துலயும் கிடையாது. உண்டா இல்லையா? ஆமா. இனி அதை பாரு, நுங்க பாரு. சின்ன காயா இருக்கும் போது நுங்காட்டு சாப்பிடுவோம். அது விளைஞ்சிட்டு வை, அதை போட்டு சுட்டு சுட்ட கொட்டை முளைக்கிறது பனங்கொட்டை மட்டும். பனங்கொட்டை தான் ஐயா, வேற எந்த கொட்டையும் சூடு போட்டாலும் முளைக்காது. ஆனா பனங்கொட்டையை சுட்டு பாரு, அது முளைக்கும். அந்த பனம்பழத்தை சீவி பானையில் வச்சு அவிச்சு கொஞ்சம் கருப்பி போட்டு சுருட்டி கருப்பி போடாமலே அதை அவிச்சு. எத்தனை பேருக்கு நாக்கிற தண்ணி ஊறி எவனா பனம்பழம் இப்போ திருக்கிறீங்களா? அதை தின்னு பாருங்க மக்கா, அதில் உள்ள சுவை யாருக்கு தெரியும்? வயர் நிறைச்சதே பனங்கா தானே. அப்படி இன்னும் இந்த பனங்கொட்டையை முளைச்சிட்டுன்னு வை, கீழே இருக்கிறது கிழங்கு, மேலே இருக்கிறது தவுணு, ரெண்டும் யூஸ் ஆகும். நம்ம கோவாத்தக்காள் மூட முடியா சமந்தார், மூட முடியா சமந்தார். தவுனை கண்டுபிடிச்சதே விடுதான். என்னைக்கு பனங்கொட்டையை தின்னாலும் தின்னதுலேயே நண்டி கட்டு ஓடிச்சு நிறைய. அந்த மாதிரி பனங்கொட்டையில் பருங்கொட்டை கொடுத்துட்டாரு, அது தின்னதோட போச்சு. ஆமா, பனம் கிழங்காது, அது முளைச்சா மரமாகுது இல்லையா? இனி பனை மட்டை எடுத்துப்பார், அது சில நேரம் சமையலுக்கு பயன்படுத்தலாம், எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுல இருக்கிற நாறு, அதுல உள்ள கட்டில உள்ள சுகம் வேற எந்த கட்டிலையும் கிடையாதுயா.
பதினாறு கட்டில கட்டிலுக்கு பிறகு கரெக்டா இருக்கும். ஆக அனைத்து பொருளையும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரே மரம் கற்பகத்தறி எதுதான்? பனை. அது ஒரு அந்தணனும் அவர் மனைவியும் இந்த பூலோகத்துல அவங்க வளர்கிறாங்க. அப்ப அவங்கள பிறகு செய்து விட்டாச்சு. அப்ப நாராயணன் அமிர்தத்துக்கு பதிலா அவங்களுக்கு சங்கல பாலனத்து கொடுத்து அன்னை காளிகையில கொடுக்க காளி அம்மை அந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு கலைவாணியை அழைத்தாள். கலைவாணி ஓடிவர்கள் என்ன, எனக்கு மக்கள் ஏழு கிடைத்திருக்கிறது, தக்கனுடைய தலை அறுப்பதற்கு நான் வளர்க்க போகிறேன், இந்த பிள்ளைகளுக்கு நீ தாலாட்டு பாடுன்னு சொல்ல அன்னை கலைவாணி தாலாட்டினாலே வைகுண்ட கண்ணோ கருத்தறிந்து உத்தமரும் தாராட்டு வேற யாருக்கல்ல உங்களுக்கு முன்னால தொட்டில் இப்படி ஆடும். அப்ப ஆராரோ ஆராரோ அரிரோ எங்கண்ணே ஆராரோ அரிரோ ஒரு 40 வயசு கீழே ஒரு சகோதரி தாலாட்டு பாடிட்டான். நான் இந்த மேடையில் ஒரு பரிசு தரேன். 40 வயசுல 41, 42, 43 கீழே கீழே அதான் கீழே 41, 42, 43 கடவுளே இவருக்கு கேட்காதீங்க ஐயா. ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பரிசு ஒரு பரிசு யாருக்கான யாருக்கான அப்படி தாலாட்டு பாடுற அந்த காலத்தில். இப்போ அப்படி இல்லை. இப்படி துணியிலெல்லாம் தொட்டு தாட்டில் தாய் கட்டுன சேலையில் கட்டுவாங்க. சேலை கட்டுற இல்லை தாய் மாமன் வேட்டியில் கட்டுவாங்க. ஆமாம் ஏன்னா அந்த தாய் பாசம் அந்த பிள்ளைக்கு வளரட்டு. ஆனால் நம்மால் இப்போ என்ன கட்டுறா டப்பாவை வாங்கி போட்டிருக்கான். அந்த டப்பாவை போட்டுட்டு அதை இழுத்து ஆட்ட முடியாது அங்கிட்ட இப்படி தள்ளி விட்டுறது. அது சிங்கு சிக்கா சிங்கு சிக்கா சிங்கு சிக்கா சிங்கு சிக்கா இன்னும் சிவராஜியா சிரிச்சாலே நம்ம காலத்து தாளாட்டம் இப்ப கிடையாது ஐயா. இப்படி இப்படி ஆட்டுறான். இனி அதோட மட்டும் வரானா? இப்போ வேற ஒரு தொட்டில் இருக்கு ஸ்பிரிங் போட்டு அப்படி இழுத்துட்டு விட்டுறணும். அவன் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். சடக்கு 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 அன்னைக்கு குதிச்சவன் தான். எம்எல்ஏ ஆனா குதிக்கிறான், எம்பி ஆனா குதிக்கிறான், டக்கு டக்குன்னு மதமா இருக்கிறான். குதிச்சு குதிச்சு சாடிக்கிட்டே இருக்கிறான். நாகரிகம் மாறி போச்சு ஐயா. சொன்னரே சங்க கூட்டம் இல்லையப்பா கூட்டம் இந்த கலாச்சார சீரழிவு இருந்து விடுபடு. அதுக்குள்ள போய் நுழையிற இப்ப தப்பா தானே இருக்குது. ஏன் நம்ம வீட்டுல சேலை இல்லையா இருக்கு? அதுல தொட்டில் கட்டி கட்டலாமே. தாய் தாய் மடியில படுத்திருக்க மாதிரி பிள்ளை தாய் பாசத்தோட அவ்வளவுதானே. ஆனா நீட்டி ஆட்ட முடியாது. எப்படி ஆட்டினா என்ன? தாய் சேலையில கட்டு கட்டலாமே. ஆனா மாறி போச்சே தாயே. ஸ்பிரிங் தொட்டில் தப்பா தொட்டில கட்டி விட்டுக்கிட்டு அது ஒரு நாகரிக மாதிரி அவன் குடையாத்தம் பிடிச்சி கிடக்கான். டக்கு 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 நடக்கிற பயில ஏன்னா ஒழுங்கா நடக்கிற பார்த்தா அதுதான் நிலம அப்படித்தான். இனி இது என்னத்த தாலாட்டு பாடுறது? சரி தாய்ப்பாலாவது கொடுக்குறாளா? அதுவும் கிடையாது. எத்தா பால் கொடு பையன் அழுகானே. பாலை கொடு நீர கொடு தாய்ப்பால் பண்ணி குட்டி புட்டா பால் கொடுக்கும், நாய் குட்டி புட்டா பால் கொடுக்கும், அத்தனை அதாவது பாட்டுக்கு பால் கொடுக்குது. ஆமா இதெல்லாம் 5 அறிவு தான். இன்னும் 6 அறிவு படைச்ச மனுஷன் மொத்தம் நோட்டீஸ் ஓட்டுறோம், தாய்ப்பால் கொடுங்கள் குழந்தைக்கு அது நல்லது. அட கடவுளே இல்ல 16 குட்டி போட்டு பண்ணி பாடா கிடக்கு அது பாட்டு பால் குடிக்கும். அப்ப அதுகிட்ட கொண்டு போடலாமே அழகா குடிப்பாரே. நிலமா அப்படிதான் இருக்கு. ஆமா இங்க இவகிட்ட பால் கொடுக்கணும் நீர் கொடுக்கும் உடம்புல என்ன பலமா இருக்கு நீர் போட்டது இல்ல சொல்லிக்கிட்டே வருவா பாரு. இம்பிட்டு நிலத்துல ஒரு குப்பி ஏத்திக்கிட்டு வருவான். தொட்டில் இருக்க பிள்ளை எடுத்து வச்சு கொடுத்தாலாவது இப்படி கொடுத்தாலாவது ஏமாத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம அம்மா தான் பால் தருகான்னா குடிப்பான். இப்ப அதுவும் கிடையாது. அவன் மல்லாக்க கிடப்பான். இவன் படக்குன்னு வயலை சொல்லி விட்டு போயிருவா. அவனும் பிடிச்சிக்கிடுவான். இந்த பண்ணி உரமுறாரு குடிச்சு குடிச்சு வயர்ல எங்கெல்லாம் கேப் உண்டு அங்கெல்லாம் அடைச்சு 3-4 பயலுக்கும் பேதி இல்லப்பா. ஒரு பெரிய நாகரிகம் இத பழக்கணும். தாய்ப்பால் இல்ல தாலாட்டு இல்ல தாலாட்டு இல்ல. சரி வெளியில எங்கேயாவது பிள்ளை எடுத்துட்டு போறாளா? எங்க அம்மைய வர சொல்லுங்க. நான் எங்க அம்மைய வரட்டு எதுக்கு பிள்ளைய பாக்குறதுக்கு?
இவ்வளவு எடுத்துட்டு போயிட மாட்டான். அந்த காலத்துல ஒரு பிள்ளை கிடைக்காதான்னு அலையா கிடைச்சு போச்சுன்னா இடுப்புலயே வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனோமா, கோரம் போனோமா, சினிமா போனா எங்க போனாலும் கொண்டு போயிருவான். தியேட்டர் கொண்டு போய் அங்க எம்ஜிஆர் டிஷு டிஷின் அடிப்பாரு, இவன் ஓன்னு சத்தப்படுவான். ஆனா சத்தப்படாத எம்ஜிஆர் அடிக்காமனு சொல்லுவாளா எங்க அம்மா? கிடையாது. ஐயோ நம்ம பிள்ளை அழகா துயிர் வழியில வந்துருவான். ஆமா, எங்க அம்மா அப்படி கொண்டு அப்படி வளர்த்தா. ஆனா இன்னைக்கு உள்ளவா பிள்ளை எடுக்கலையா? பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஒரு சின்ன பையன் உண்டு இல்லையா, சின்னவனா அவன் சனியா எப்ப படிச்சு நைன் நைன் எடுக்கட்டும். ஆமா, ஒரு இடத்துல இருக்கணும்னா சும்மா சத்தம் போடுவான். அம்மா என்ன செய்த? ஆயா கிட்ட விட்டுட்டேன். ஆயா கிட்டயா? ஆயா பாயா வச்சு ஒரு பொண்ணு கட்டணும், ஆயாலும் பாக்கணும். என்ன ஐயா? சரிதான் ஐயா, வாய்ப்பு தான். எப்படி எப்படி? இல்ல பொண்ணு கட்டணும், ஒரு ஆயாவும் பாக்கணும். வழக்கு அதுக்கு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஒன்னு அழிஞ்சு திரிய நாட்டுல புள்ள வளர்க்கறதுக்கு ஆயா இல்லன்னா பயணம்ல போயான்றுவான். அப்புறம் இப்ப அவனுக்காக ஒரு ஆயா, நமக்காக ஒரு மனைவி. இப்ப நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள இப்படி இருக்குல்ல, ஆயா கிட்ட விட்டுட்டேன். சிலவா எடுக்கவே மாட்டான், புள்ள எடுக்கணும். அப்படியே வெளியில போனா புள்ளை எடுக்கிற மிஷின் தான் புருஷன், புருஷன் தான் பிள்ளை எடுக்கிற மிஷின் தான் எடுப்பான். ஆமா, பிள்ளை தீக்கி அவன் கையில கொடுத்துரு. அவன் ஏ கொஞ்சம் வச்சு சும்மா கிடையும், உமாவும் உமலையே பார்த்தான் குடஞ்சிக்கிட்டு அடப்பான். எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சுக்காரு உடனே. இது அதான், அதுவும் இவனும் அப்படித்தானே, கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்குள்ள வயர் இப்படி சும்மனு வந்துரு. ஏ என்னடான்னு பார்த்தா அவன் சோபா மாதிரி உட்காந்து காலி நீக்கி முடியாதான் இருப்பான், வலிவே போட மாட்டான். எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கிறான். இது நாகரிக போதையாலே நாடு மாறுதட இவைகளெல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே வந்து நம்முடைய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டதே. இந்த கலாச்சாரப்படி இருந்ததால் நம்முடைய இந்து தர்மம் மாறுமா? மறக்காமல் இருக்குமே. அதான் நம்முடைய நாகரிகத்தை விட்டு விட்டோமே. எங்கே போய்கொண்டு இருக்கிறோம் அக்கா? புத்தி மக்களுக்கு புத்தி சொல்லி பார்த்து யாரும் கேட்கலையே. எல்லா சிறப்பும் சொன்னேனே, யாராவது கேட்டீங்களா? இல்லையே ஐயா. மேடை மேடையா சத்தம் போடுதனே, தாய்ப்பால் கொடு, தாலாட்டு பண்ணு, பிள்ளைய இடுப்புல எடு. எடுக்க மாட்டா வைகுண்ட சொன்னது. பச்சை பிள்ளையை எடுக்க கண்டேன் சிவனே ஐயா. பச்சை பிள்ளையை உக்கரையில் எடுக்க பாம்பாய் நிலையை கண்டேன் என்று பகவான் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடக்குது. இடுப்பில் எடுக்க முடியாத நிலைகள் எல்லாம் வருகிறது. இந்த நிலைக்குள்ள இருக்கலாமா? அன்னை மாகாளி பத்திரமா மடியில் போட்டு வளர்த்தாலே 7 பிள்ளைகளும் கலைவாணி தாராட்டம். உடனே இந்த பிள்ளைகளுக்கு அறிவு கூட்டினார், கல்வியை கூட்டினார், நல்லா படிச்சு முன்னுக்கு வாங்க மக்கான்னு சொல்லுனா, வியாபார நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தா, மாணிக்க வியாபாரம், வைர வியாபாரம், தங்க வியாபாரம், கருப்பு கட்டி வியாபாரம், கப்பல் வியாபாரம், இப்படிப்பட்ட வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தவள் மாகாளி. அதனாலதான் சொல்றேன், இந்த சாதியில பிறந்தவன் ஒரு பெட்டி கடை வச்சாலும் 10 பேருக்கு வட்டிக்கு கொடுக்க சம்பாதிக்கணும், அவன் தான் மாகாளி பிள்ளை. கடையை வச்சு புட்டு நட்டன் நட்டன்னு சொன்னா நீ கும்புற சாமி கிட்ட ஏதோ குச்சோன்னு தானே சொல்லுவேன். நீ யாரும் விழமாட்ட. மாகாளி பிள்ளை எவன் காலிலும் மண்டியிட பிறந்தவன் இல்லை, அவன் வாழ பிறந்தவன். உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறோம் மாகாளி. பத்திர மாகாளி பிள்ளை உன்னை பத்திரமாகத்தான் வளர்த்தாள். அவளை நம்பி பிடி, அவளை நம்பி பிடிச்சா நல்லா இருப்ப. அப்படி வளர்ந்த நேரத்தில் தான் தக்கனுடைய தலையருக்கு அம்மை நினைக்கிறாள். 7 பிள்ளைகளையும் படையாக வைத்து அந்த தக்கனுடைய தலையறுத்து விட்டு 7 பிள்ளைகளையும் தன்மடி போட்டு வளர்த்தவள் இனி இவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். யாரை கூப்பிட்டு சொன்னா தெரியுமா? யாரை கூப்பிடுகின்றார்? அந்த திரிலோக சஞ்சாரி நாராதனை கூப்பிட்டு, நாரதா என் பிள்ளைகள் தெய்வ பிறவி, நாராயணனுடைய விந்தில் உதித்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு பெண் பார்த்துவான்னு சொல்லு. அவன் நிருபத மன்னன், 7 பெண்கள் தெய்வலோகத்தில் சக்தியாக பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளைகளை மனமுடித்து கொடுத்தான். அவர்கள் மனமுடித்து பிள்ளைகள் பெற்று பெருகி வாழ்ந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, இதோ என் கண் முன்னால் நிற்கிற நீங்கள் அனைவரும் தான் அந்த சான்றோர்கள் மக்களே. இந்த நடுவக்குறிச்சி அம்மை வளர்த்த புள்ள நீ. அங்க கல்யாணம் பண்ணி பெற்றி பெருகி வாழ்ந்த மக்கள் தான் இங்க. ரெண்டே பேரை படைச்சு உலகம் முழுக்க படைச்சதா சில வேதங்கள் சொல்லுது. ஆமா, ஆனா அந்த ரெண்டு பேரையும் அகில திரட்டு கலியன் கலிச்சி என்றுதான் சொல்லுகிறது தவிர, மக்கள் நாராயணனுடைய பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் நாராயணன். அப்ப உங்க அப்பன் யாரு? நாராயணன். உங்க அம்மா யாரு? 7 சப்தமாதர்கள். பால் கொடுத்தது யாரு? காமதேவ். உன்னை வளர்த்தவள் யாரு? அன்னை மாகாளி. இத்தனை பேரையும் மறந்து விட்டு மதமாறி போகிறாயே, உனக்கு மனதிலே நன்றி இருக்கிறதா? நீ மனிதனா மனிதனாக பிறந்தா போலாமா? புத்தி சொல்றேனே, அந்த புத்திய கேட்கப்படாதா? கேளு மக்கா, புத்திய கேளு. எப்படி புத்தி நிறைய சொல்லியிருக்கிறார், அதை கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும்.
கள்ள போய் சொல்லாத, நண்டி மறவாத, நான் பெரிய அண்டின பேரை அகலறி தள்ளாத, இத்தனை புத்திகளையும் சொல்லி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி விட்டு அந்த மாகாளியை மறந்து விட்டு அப்ப நாராயணன் மறந்து விட்டு இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஏதோ கிடைக்கும் என்று போகிறீர்களே, உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். நானும் படித்து ஒவ்வொரு வேதத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன், என்ன இருக்கு என்ன இருக்குன்னு பாக்குறேன். வைகுண்ட சாமி சொன்னார், நான் வருவேன், இந்த கலிகளித்து தருமயத்தை நிலைநாட்ட நான் வருவேன் என்று சொன்னார். எல்லா வேதமும் சொன்னது, பகவத்கீதையில பகவான் சொன்னார், அதர்மம் தலைதுக்குறபோது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் என்றார். இந்த உலகத்தின் பாரத்தை தீர்த்து புதுயுகம் தருமயம் படைக்க நான் வருவேன் என்றார். அது யார் என்பது தானே கேள்வி. ஏன் விவிலியத்தில் சொல்லப்படுற கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த விவிலியத்திலே சொல்லப்படுகிறது. யோவானுக்கு வெளிப்படுத்துதல் கடைசி பகுதியில் எழுதியிருக்கு, 22:4 எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பர், அவருடைய சமூகத்தை தரிசிப்பர். இந்த ரெண்டு வரிக்கு அப்புறம் ஒரு வரி வருது பாருங்க, அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு காலத்தில் சொன்னாங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக சொன்னாங்க, ஆனா பைபிள் அந்த நாமம் எங்க இருக்கிறது, அவருடைய நெற்றிகளில் இருக்கும் என்று. அப்ப நெற்றியில நாமம் வச்சது வச்சது யார்? நாமதானே. அப்ப தேவ ஆவியானவர் யார்? ஐயா வைகுண்ட பரம்புள் அல்லவா? அப்ப அதோ வருகிறார் இதோ வருகிறார் எவனோ ஏமாத்துகிறான் என்று போவாரே, வந்து விட்டார், அவர் உனக்குள்ளே இருக்கிறார், அவன் யாரோ அல்ல. பத்தவதாரம் எடுத்த வரா வாழுங்களி மாய்க்க வந்தவரா, பத்தவதாரம் எடுத்த வரா பாடுங்களி மாய்க்க வந்தவரா, நித்த திருநாள் கண்டவரா நீல வண்ணம் மேனி வைகுண்டரா, நித்த திருநாள் கண்டவரா நீல வண்ணம் மேனி வைகுண்டரா. ஐயா வத்தவதாரம் எடுத்தவரா பாடுங்களி மாய்க்க வந்தவரா. துன்பம் எது இருந்தாலும் இப்பொழுது மாறும் என்ற நம்பிக்கை எனக்குள் அசைக்க முடியாமல் உண்டு. அதற்காகத்தான் இந்த சத்தம் போடுறேன், நல்லா கைத்தட்டு கைத்தட்டு. ஏதோ ஒரு ஏதோ சொன்னான் நம்பிட்டு ஓடிறேன், அதோ வருகிறா இதோ வருகிறா, அவை தருவா இது தருவா, மந்திரத்தை கட்ட வைக்கிறேன், வித்தியை கட்ட வைக்கிறேன், பேயை கட்ட வைக்கிறேன், எல்லாம் அவக்க என்கிட்ட சக்தி இருக்குது, நான் அவுத்து விடுறேன், இங்கே வர சொல்லு, எவங்கிட்ட மந்திரம் இருக்குது எவன் தருவா இல்லையா, எங்கே தகுந்த இருக்கு சொல்லு. ஆமாம், நான் போக வேண்டிய இடத்துல நான் போகிறேன், பேய் எங்கே இருக்குது அதை சொல்லு, நான் பார்க்குறேன். அதனால் ஏதோ தம் இல்லாமல் வரல, நீ அடித்தாயி. அன்பு பெரிதென்று சொன்னவரா பேயை எரித்தம் பெரியவரா, அன்பு பெரிதென்று சொன்னவரா பேயை எரித்த பெரியவரா, சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவதை பாருங்கம்மா, சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவதை பாருங்கம்மா, வந்தவரோ எடுத்தவரா பாழுகலி மாய வந்தவரா.
வருவார் ஐந்து பதி தந்த வைகுண்டமே இந்த உலக மக்களை அந்த மாகாளி மக்களை இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் மட்டுமல்ல வெள்ளைக்காரன் ஆட்சிக்குள்ள வந்த உடனே இந்த மக்களை சாதியாக பிரித்து ஏழை மக்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம். இங்கே நாட்டை ஆண்ட குறுநில மன்னர்கள் இதிலிருந்து யாரும் விடுபட வைக்க முடியவில்லை. எத்தனை சாதி வச்சான் இடையன் சாதி வணிகனுடன் வேகாண்டரிடையோடு சாதி பதினெட்டுகளும் இப்படி 18 சாதிகளாக குறுபாட்டு இந்த மக்களை கொடுமைப்படுத்தினானே. ஆமா, அதனால தானே வெள்ளக்காரன் ஈஸியா உள்ள நுழைஞ்சான். நம்ம சாமிகளை மறைச்சிக்கிட்டு அவன் கைய குலுக்கி அவன் மதத்துக்குள்ள இழுத்துட்டு போயிட்டான். நம்ம கோயில்களுக்குள்ள போக முடியாது. திருச்செந்தூர் கோயிலோ சுசீந்தரம் தானும் மாலை சாமி கோயிலுக்குள்ளே போக முடியாத ஒரு இடைநிலை. இந்த நிலைக்குள்ள வல்லத்தனாத்தினாதான் இவங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். மதமும் மாறக்கூடாது, நம்ம மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு நிலையில 1008 மாசியிலே அலைகடலுக்குழுந்து நாராயணன் ஒரு முழு வடிவமாக எடுத்து வந்தார். அவரை பனையேறி சாமி என்று எல்லாரும் ஏசினார். ஏன், இங்க சாமி தோப்புல முத்துக்குட்டி என்ற ஒரு அற்புதமான மனிதர் பிறந்தார். அவர் 17 வயது தாண்டியவுடன் நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டவன மகனை கடலுக்கு கொண்டு வா, திருச்செந்தூர் கொண்டு வான்னு சொன்னார். திருச்செந்தூருக்கு வர நேரத்தில் கடல் எடுத்துட்டு போயிடுச்சு. மகன் செத்து போறான்னு கண்ணீரோடு எல்லோரும் விழுதுனும். அம்மா மட்டும் அழுதுகிட்டே கிடந்தா. 3 கடற்கரையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதனை பார்க்கிறாள். தன் மகனை போல் தெரிந்தது. ஓடி போய் மகனே என்றார்.
ஐயா சொன்னார், நான் உன் மகன் அல்ல, நாட்டு கலியருக்கு வந்த நாராயண பண்டாரம். அவள் இல்லை, நீ என் மகன் தான் என்றால் அவளுக்கு அங்கேயே மோட்சத்தை கொடுத்து விட்டு நாராயணன் அப்படியே வருகிறார் சாமி தோப்புக்கு. பார்த்தவர்கள் மூணு நாளைக்கு முன்னால் போன முத்துக்குடி தான் வந்திருக்கிறான்னு சொல்லி எல்லோரும் அவரை ஒரு சாதிக்குள்ளே அமைத்தார்கள். அதனால தான் திருவாங்கூர் சமஸ்தானக்கிட்ட அந்த பண்டாரன் சொன்னான், பூவண்ட கோனார், ஏ எத்தனையோ சாதியில் வந்த சாமி நாடார் குலத்தை மட்டும் வராமல் இருப்பாரா? அதனால அந்த சாதியில் வரமாட்டார் நினைக்காத மன்னா, அதுவும் பெரிய குலம், அது பொறுமை குலம் என்று சொன்னார். அந்த கலியளிக்க வந்த நாராயணன் தானே இந்து மீன்படத்துக்கு வருகிறார். எப்படி வருகிறார்? காக்க